ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். நம்ம சேனலில் கண்டினியூஸாக சினிமா ரிலேட்டட் அப்டேட்ஸ், ஆக்டர்ஸ் பற்றின காசிப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரோம். அந்த மாதிரி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் வீடியோ, அதாவது நம்ம கண்ணழகி மீனாவை யார் யார் போட்டாங்க, யார் யாருக்கெல்லாம் வந்து அஃபியர் இருந்துச்சு, யார் யாரெல்லாம் வந்து குணிய வச்சாங்க அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ மீனாவை போட்ட லிஸ்ட் வந்து ரொம்பவே பெருசு, ஏன்னா வந்து சைல்டு ஆக்டர்ஸ்லேருந்து அப்புறம் அடல்ட் ஆக்டர்ஸ் வரைக்குமே வந்து ஒரு லீட் ரோலில் இருந்தாங்க இல்லையா. ஸோ எல்லாருமே வந்து ரொம்பவே லிஸ்ட்டு பெருசு. ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எந்த வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. அண்ட் ஆக்டர்ஸ் பற்றின வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா என்னோடய டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்கள். அந்த டெலகிராம் சேனலோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம கண்ணழகி மீனாக்கு வயசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 39 வந்துருச்சுங்க. ஸோ 1982 பிறந்த மீனா இப்போ கிட்டத்தட்ட 39 ஆகிடுச்சு. ஸோ இவங்க வந்து சைல்டு ஆக்ட்ரஸாக வந்து பல படங்கள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20-30 படங்களில் சைல்டு ஆக்ட்ரஸாக வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்க ரொம்பவே பிரபலம் அந்த காலகட்டத்தில். இவங்க பெரிய ஆக்ட்ரஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து சைல்டு ஆக்ட்ரஸாக வந்து ரொம்ப பிரபலம். ஸோ நெஞ்சங்கள் அப்படின்ற ஒரு தமிழ் படத்தில் வந்து அவங்க சைல்டு ஆர்டிஸ்ட்டாக வந்து டெபியூ பண்ணாங்க. ஸோ அதுலேருந்து அவங்க ஒரு 10-12 வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் கூடலாம் வந்து சைல்டு ஆக்டர்ஸாக ரஜினி அங்கிள் அப்படின்ற ஒரு மூவி வரும் இல்லையா. ஸோ அதிலெல்லாம் வந்து மீனா ரொம்பவே ஃபேமஸ். ஸோ மீனாவோட ஃபுல் நேம் வந்து மீனா துரைராஜ். ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு 15 இருக்கும்போதே வந்து அவங்க பெரிய ஆக்ட்ரஸ் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா அப்புறம் ஹிந்தியில் கூட ஒரு 10 படங்கள் கிட்ட நடிச்சிட்டாங்க ஹிந்தியில். நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, மீனா ஒரு பிளேபேக் சிங்கரு, அதுக்கப்புறம் ஒரு டிவி ஆங்கரு, அப்புறம் வந்து ஜட்ஜாக போயிருக்காங்க, டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக போயிருக்காங்க, அதுக்கப்புறம் ஏகப்பட்ட ஃபிலிம்ஃபேர் அவார்டு, தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு, அப்புறம் நந்தி அவார்டு, அது வந்து ஆந்திரப்பிரதேஷோடைய ஸ்டேட் அவார்டு நந்தி அவார்டு, அதுக்கப்புறம் இந்தியில் சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்டு அப்படின்ட்டு, அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட கலை மாமணி அவார்டெலாம் வாங்கியிருக்காங்க மீனா. போயிட்டுருக்கிற மீனாவை அதிகமாக பந்தாடி இல்லை கசக்கி புழிஞ்சி, அதாவது உருட்டி எருட்டி எடுத்த நடிகர்கள் யார் யார் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு நம்ம பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுக்கு வருவோம் இப்போ. ஸோ அந்த லிஸ்ட்டு வந்து உண்மையிலேயே ரொம்பவே பெருசுங்க, ஏன்னா வந்து வந்த புதுசில் என்ன தான் சைல்டு ஆக்டர்ஸாக இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு எக்ஸ்போஷர் இருந்தாலுமே வந்து ஒரு லீட் ரோல், அதாவது ஆக்டர்ஸ் அப்படின்ற ஒரு ரோல் கிடைக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் இல்லையா. ஸோ அதுலேருந்து அவங்க மேலே வரணும் அப்படின்னா வந்து ஏகப்பட்ட சாக்ரிஃபைஸ், ஏகப்பட்ட இடத்துல வளைஞ்சு நிலைஞ்சு குனிஞ்சு எல்லாம் பண்ணி தான் வந்திருக்கிறாங்க. 15 1993 அப்படி நடந்த டைமில் வந்து தெலுங்கு படத்தில் ஏகப்பட்ட பேர் தெலுங்கு படத்தில் சான்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு கசக்கி எடுத்துட்டாங்க. அதுதான் உண்மை. அல்லரி நாயுடு, ராஜேஸ்வரி கல்யாணம், அந்த சிட்டி பாபுன்னு ஒருத்தன் இருப்பான், அது இப்போது அவன் வயசானவன். ஸோ அவன் வந்து சான்ஸ் தரேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இடத்துல கை வச்சு நல்லாவே பண்ணிட்டான். ஸோ அதுக்கப்புறம் வந்து சேதுபதி ஐபிஎஸ், அப்புறம் வீரா, அதுக்கப்புறம் வந்து ரஜினியை வந்து மாமா, ரஜினி அங்கிள் அப்படின்னு கூப்பிட்டு ரஜினியே போடுற அளவுக்கு வந்தது வந்து இந்த எஜமான் அப்படின்ற ஒரு படத்தில். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட படத்தில் ரஜினிக்கு அதுக்கப்புறம் அஃபிஷியல் அஃபேர் அப்படின்னு சொல்லலாம், அந்தளவுக்கு ரொம்பவே க்ளோஸ் ரெண்டு பேருமே. ஸோ அது வந்து அதுக்கப்புறம் 1994 சரத்குமார் வந்து மொக்க ஃபிகரியே விட மாட்டான், அதுவும் மீனா மாதிரி ஆளுங்க கிடச்சி, அதுவும் எலசு, ரொம்பவே எலசு அந்த டைமில். நாட்டாமை அப்படின்ற படத்தில் மீனா தான் வேணும் நடம் பிடிச்சி போட்டது சரத்குமார் ஒன்று. அதுக்கப்புறம் நிறைய படம் நடித்தாங்க. தெலுங்கு படத்தில்தான் அவங்க ஏகப்பட்ட எக்ஸ்போஜர், தமிழில் விட தமிழில் காட்டுறது கொஞ்சம் தான், தெலுங்கில் வந்து ரொம்பவே காட்டியிருப்பாங்க. அந்த தெலுங்கை விட கன்னடா படத்தில் ரொம்பவே அதிகமாக காட்டியிருப்பாங்க. இந்த ரவிச்சந்திரன் அப்படின்னு ஒரு ஆக்டர் இருக்கான் கன்னடாவில், அவன் வந்து அவங்ககிட்ட போன நடிகர்கள் ஆக்ட்ரஸ் யாருமே வந்து அவன் தொடாமல் போடாமல் விட்டதே கிடையாது. அந்தளவுக்கு பட டிஸ்கஷன் முன்னாடியே இருந்தாலும் சரி பின்னாடி இருந்தாலும் சரி போட்டு தான் அனுப்புவானே. அந்த பாட்டிலே உங்களுக்கு தெரியும், பிரியங்கா திரிவேதினு ஒரு ஆக்ட்ரஸை வந்து அஃபிஷியலாக பாட்டிலே செஞ்சுருப்பான், அந்தளவுக்கு அவன் ஒரு வெறி பிடிச்சவன். அதுக்கப்புறம் மீனாவுக்கெல்லாம் கிடைச்சா சும்மா விடுவான். ஸோ அது அந்தளவுக்கு நம்ம ஏகப்பட்ட அப்பாயி அப்படின்ற ஒரு மூவி இருக்குது கன்னடாவில், அதில் போய் பாருங்கள் மீனாவை எப்படியெல்லாம் உருட்டி எடுத்திருப்பான் அப்படின்னு. மலையாள பக்கம் போனீங்கன்னா இவங்க மோகன்லாலோடைய அஃபிஷியல் ஆன்ஸ்க்ரீன் பேர் அஃபியர் அப்படின்னு சொல்லுவாங்க மீனாவை, ஏன்னா அந்தளவுக்கு மோகன்லாலும் மீனாவும் அவ்வளோ க்ளோஸ். அது ரிலேட்டடாக வந்து ஏகப்பட்ட மூவிஸ் நடிச்சிருப்பாங்க, அது பயங்கரமான சீன்ஸ் எல்லாம் இருக்கும், அதை வந்து ரொம்பவே கட் பண்ணுவாங்க மலையாளத்தில். ஆனால் சீன்ஸ் எல்லாம் ஏகப்பட்ட வந்துச்சு, ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் இருந்ததால் இஷ்டத்துக்கு சீன்ஸ் வச்சாங்க. ஸோ அது ரிலேட்டட் தான் வந்து திருஷ்யம் படத்துலேயும் வந்து மீனா தான் வேணும், அந்த வயசுலையும் மீனா தான் கேட்குது மோகன்லாலுக்கு. மோகன்லால் வந்து அஃபிஷியலாக அங்கே போட்டது மோகன்லால், மம்முட்டி அப்படின்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி செஞ்சது மீனாவை. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே இந்த பக்கம் தெலுங்கு பக்கம் வந்தீங்கன்னா பாலையா, என்டிஆரோட பையன் பாலையா. ஸோ அந்த ஆள் வந்து எந்த ஆக்ட்ரஸுமே வந்து விட மாட்டான்,
அவன் வந்து செஞ்சுருப்பான். அதுக்கப்புறம் சத்யராஜ் மாமன் மகளில் சத்யராஜ் செஞ்சது, அதுக்கப்புறம் மணிவண்ணன் கூட செஞ்சதாக சொல்லப்படுது. மணிவண்ணன் வந்து இந்த விஷயத்துலலாம் ரொம்ப வீக்கு, அதனால சொல்லுவாங்க சத்யராஜும் மணிவண்ணன் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திபன், இதிலெல்லாம் ரொம்ப ரொம்ப வீக்கான ஒரு ஆள் பார்த்திபன், எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கதையில் தவிர அந்தளவுக்கு அவருக்கு கீழே ஸ்ட்ராங்கு. ஸோ வெற்றி கொடிக்கட்டில் பார்த்திபன் செஞ்சார். அதுக்கப்புறம் ரிதமில் நம்ம அர்ஜுனு ஆசைப்பட்டு செஞ்ச ஒரே ஆள் வந்து நம்ம தலை தான். ஏன்னா வில்லன் அப்படின்ற படத்தில் நான் அஜித் கூட நடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அஜித்தை வச்சு நல்லா தடவி எடுத்துருப்பாப்புல மீனா, இந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு அஜித்தும் ஒரு ஒரு பக்கம் வாழ்ந்துட்டாப்புல. ஸோ அந்த மாதிரி நிறைய தெலுங்கு படத்தில் தான், தமிழில் அவங்க காட்டினதை விட தெலுங்கில் வந்து ஏகப்பட்ட ஒரு லெவலே கிடையாது, அந்த அளவுக்கு தெலுங்கில் அவங்க காட்டி பூந்து விளையாட்டாங்க. கண்ணம்மா இந்த மாதிரி நான் சொல்கிற படத்துலலாம் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், எந்த மாதிரி வீடியோஸ் வரும், அந்த சாங்ஸ் வரும், ஐட்டம் சாங்ஸ்லாம் வரும்னு உங்களுக்கே தெரியும். கௌத்ரி, நட்டு ராஜவு, மல்லம்மா, கண்ணம்மா, அப்புறம் உதயதரம் அப்படின்ற இது வந்து மலையாள படம், மை ஆட்டோகிராஃப், இதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும் சீன்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் நம்ம கமல் இந்த அவைஷன்மிகு. அவைஷன்மிகு படம் நான் வரும்போது வந்து மீனா எவ்வளோ மெச்சூராக தெரியுவாங்க, ஆனால் வயசு வந்து பார்த்திங்கன்னா 19 தான். அந்த அவைஷன்மிகு படம் வரும்போது 19, எஜமான் படம் வரும்போதெல்லாம் 13-14 வயசு தான். ஸோ அப்போவே அந்தளவுக்கு வச்சு அடிச்சிருக்கானுங்க, வயசுக்கு வந்துச்சாலும் கூட தெரில அந்த மாதிரி வச்சு அடிச்சிருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட படத்தில் டைரக்டர் கூடயும் சரி, ஏன்னா இவளும் வந்து பெருசாக எதுவும் கண்டுக்கல, இது வந்து சினிமா சுச்சுவேஷனில் சகஜம்தான் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அப்புறம் மாதத்துக்கு ஏதாவது ஒரு படம் வந்து ஏதாவது ஒரு படத்தில் நடித்தா அந்த படத்தில் யாராவது கண்டிப்பாக ஒருத்தர் போட்டுருவாங்க, மேபி அது டேரக்டராக இருக்கலாம் ஹீரோவாக இருக்கலாம், யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக போட்டுருவாங்களாம். ஸோ சினிமாவை பொறுத்தவரைக்கும் இது ரொம்பவே சகஜம், அதுவும் மீனாவை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப சகஜம், ஏன்னா சின்ன வயசுலேருந்து பார்க்குது செய்யாமையாக இருக்கும். ரொம்ப அதிகமாக அதாவது வெறித்தனமாக செஞ்ச ஆக்ட்ரஸ் நடிகர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரஜினி, நெக்ஸ்ட்டு வந்து கமல். அந்த அபேஷன் படத்துலேயும் சரி அதுக்கப்புறம் பேக் ஸ்க்ரீன்லேயும் ஏகப்பட்ட வாட்டி செஞ்சது இந்த ரஜினி கமலை மாறி மாறி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் மலையாள பக்கம் போனால் நம்ம மம்முட்டி, மம்முட்டி செய்யாத இடமே கிடையாது அந்தளவுக்கு ரெண்டு பேரும் க்ளோஸு, ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு சுற்றுறாங்க, ஆனால் பயங்கரமாக செஞ்சுருக்காப்பில் மம்முட்டியும். அதுக்கப்புறம் மம்முட்டியின் மோகன்லால் ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி செஞ்சது, ரெண்டு பேரும் எல்லாமே ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியில் பெரிய பெரிய ஆள் வச்சுக்கிறது. கன்னட பக்கம் போனால் ரவிச்சந்திரன், ரவிச்சந்திரனுக்கு ரொம்ப தாராளம் மீனாவா இது அப்படின்னு பார்க்குற அளவுக்கு ரொம்ப தாராளமாக காட்டியிருப்பாப்புல மீனா. ஸோ அதுக்கப்புறம் அப்படி தமிழ் பக்கம் வந்தால் விஜய், விஜய் கூடலாம் அப்படி இருக்கும், விஜய், அப்புறம் அஜித்து, அதுக்கப்புறம் அர்ஜுனு, நாட்டாம படத்தில் சரத்குமார், மகன் மாமன் மகனில் நம்ம இவர் சத்யராஜ் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்குது. ரெண்டு பேர் சேர்ந்துலாம் செஞ்சுருக்கிறாங்க மீனாவை. அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து யாரை பற்றி பேசலாம், என்ன டைப் ஆஃப் வீடியோ போடலாம் அப்படின்னு